ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உயிரும் உறவும். தன் மேலும் பிறர் மேலும் அக்கறை கொண்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். நான் இந்துமதி. இன்னைக்கு நாம பார்க்க போவது பேரண்டிங் டிப்ஸ். உங்க வீட்டு டீனேஜ் குழந்தைங்களை ஹேண்டில் பண்றதுல சிரமப்படுறீங்களா? உங்களுக்கும் குழந்தைகளுக்கும் அடிக்கடி சண்டை வருகிறதா? உங்க வீட்டு குழந்தைகள் உங்களை புரிந்து கொள்ள மாட்டேங்கிறாங்கன்னு நினைச்சு ஃபீல் பண்றீங்களா? அப்போ இந்த எளிமையான வழிமுறைகளை ஃபாலோ செஞ்சு பாருங்க, நல்ல பலன் கிடைக்கும். நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் டீனேஜ் குழந்தைகள்னா யார், அவங்கள ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியான இரண்டு டிப்ஸ் பற்றி சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை கிளிக் செஞ்சு பார்த்துட்டு வாங்க. அந்த டிப்ஸை ஃபாலோ செஞ்சு குழந்தைகளிடம் நல்ல மாற்றம் தெரியுது அப்படின்னு எனக்கு நிறைய பெற்றோர்கள் கருத்து சொல்லியிருந்தாங்க, ரொம்ப நன்றி. இந்த வீடியோவில் டீனேஜ் குழந்தைங்களை கையாள்வதற்கான இன்னும் சில டிப்ஸ்களை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஏற்கனவே அந்த வீடியோவில் சொன்ன மாதிரி டீனேஜ் அப்படிங்கிறது 13 வயசுலேருந்து 19 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைகளை தான் டீனேஜ் குழந்தைகள் அப்படின்னு சொல்லுவோம். 13 வயசுக்கு முன்னாடி 12 வயசு வரைக்கும் அவங்க குழந்தை பருவம், 20 வயசுக்கு மேலே அடல்ட் பெரியவங்களாயிடுறாங்க. இப்போ 13லேருந்து 19 வயதுங்கும் போது அவங்க இரண்டிற்கும் இடைப்பட்ட பகுதியில் இருக்காங்க. அதாவது குழந்தை பருவமும் அல்ல, பெரியவங்களும் இல்லை, இரண்டுக்கும் இடைப்பட்ட ஸ்டேஜில் இருக்காங்க. இதை ரொம்ப கவனமாக ஒவ்வொரு பெற்றோரும் புரிந்து கொள்ள வேண்டும். இதை நன்றாக புரிந்து கொண்டு அவர்களிடம் அப்ரோச் செய்வது மிகவும் முக்கியம். நான் ஏற்கனவே அந்த வீடியோவில் 2 டிப்ஸ் பற்றி சொல்லியிருந்தேன். இப்போ 3வதான டிப்ஸ் பற்றி பார்க்கலாம். டிப் நம்பர் 3, ஸ்டாப் ஸ்பூன் ஃபீடிங். அதாவது குழந்தைகளோட சிந்தனைக்கும் முயற்சிகளுக்கும் நாம் இடம் கொடுக்க வேண்டும். குழந்தை பருவத்தில் இருக்கும்போது ஏதாவது ஒரு வேலை கொடுத்தா, ஐயோ இது செஞ்சால் என் குழந்தைக்கு வலிக்கும், கை வலிக்கும், கால் வலிக்கும், கஷ்டப்படுவாங்க அப்படின்னு எல்லா வேலையும் அவங்களுக்கும் சேர்த்து நம்மளே கவனித்து கொள்வோம். ஆனால் இப்போது அவங்க குழந்தை பருவத்திலிருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. டீனேஜ் பருவம் வந்த பின்பும் அவங்களுடைய சிந்தனைக்கும் முயற்சிக்கும் இடம் கொடுக்காமல் நம்மளே அக்கறையாக கவனிக்கிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு எல்லாத்தையும் செஞ்சோம் அப்படின்னா குழந்தைகளோட வளர்ச்சிக்கு நாமளே பெரிய தடையாக இருக்கோங்கிறத ரொம்ப புரிஞ்சுக்கணும். அதாவது குழந்தைகளுக்கு நல்லது பண்ணுறோங்கிற பேரில் இன்டைரக்டாக நம்ம அவங்களுக்கு கெடுதல் பண்ணுற மாதிரி, அவங்களோட வளர்ச்சியை கெடுக்கிற மாதிரி ஆகிடும். இதற்கு பெற்றோர்கள் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, டீனேஜ் குழந்தைகளுக்கு கொஞ்சம் இடமும் பொறுப்புகளையும் கொடுக்கணும். அதாவது ஸ்டாப் ஸ்பூன் ஃபீடிங், கிவ் ஸ்பேஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. வீட்டுக்குள்ளே இருக்கும் சின்ன சின்ன வேலைகள், பொறுப்புகளை டீனேஜ் குழந்தைகளிடம் கொடுத்து பழக்குங்கள். அவர்களின் திறமை மீது நம்பிக்கை வையுங்கள். இங்கிலீஷில் கார்வ் அவுட் ஆஃப் ஹிஸ் ஓன் நிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது குழந்தைகளுக்கும் அவங்களையே அவங்கள சொந்தமாக செதுக்குவதற்கு நாம் கொஞ்சம் இடம் கொடுக்க வேண்டும். அதை விட்டுட்டு எல்லா வேலைகளையும் பெற்றோர்களே செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க, இன்னும் அவங்கள குழந்தையாக பாவித்து செஞ்சிட்டே இருந்தாங்க அப்படின்னா, டீனேஜ் குழந்தைகள் வளர வளர அவங்க வீட்டோட சூழ்நிலை தெரியாமல் குடும்பத்திலிருந்து சற்று தள்ளி போய்விடுவார்கள். எந்த ஒரு விஷயத்தையும் குடும்பத்திற்குள்ளிருந்து சிந்திக்காமல், குடும்ப வேலையா அது அப்பா அம்மா பார்த்துக்குவாங்க அப்படின்னு நமக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லைங்கிற மாதிரி நடந்துக்குவாங்க. வீட்டு சூழ்நிலைகளை எங்கேயோ நடக்கிற மாதிரி தூரத்தில் வச்சு பார்த்து அலட்சியமாக இருந்துருவாங்க. நான் சிறந்த பெற்றோருக்கு 2 டிப்ஸுங்கிற ஒரு வீடியோவில் குழந்தைகள் 12 வயசு ஆகிறதுக்கு முன்னாடியே உங்களுடைய பெற்றோர்களுடைய சிறு வயது அனுபவங்கள், சிக்கல்கள், அதை கடந்து வந்த விதம், இதை எல்லாத்தையும் குழந்தைகளுக்கு ஒரு கதை சொல்கிற மாதிரி எல்லாத்தையும் சொல்லிடுங்கன்னு சொன்னேன். ஏன்னா அதுக்கப்புறம் சொன்னீங்கன்னா அது அட்வைஸாக தெரியும்னு நான் சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அதை கிளிக் செஞ்சு பார்த்துக்குங்க. அதனால் 13 வயசுலேருந்து வீட்டுக்குள் இருக்கும் சின்ன சின்ன பொறுப்புகளை குழந்தைகளுக்கு கொடுங்கள். இதை நீங்கள் கொடுக்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த டீனேஜ் குழந்தைகள் 17-18 வயசுலாம் ஆகும் பொழுது வீட்டோட சூழ்நிலைகள் தெரியாமல் அவங்க ஒரு விதத்தில் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு முரண்பாடாக செய்வாங்க. அது பெற்றோர்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாமல் நீங்கள் அந்த நேரத்தில் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவீங்க, வீட்டோட சூழ்நிலை புரிஞ்சு நடந்துக்கோ அப்படின்னு சொல்லுவீங்க. அதை அவங்க ஏற்றுக்காமல் சண்டை போடுவாங்க. இதையெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் 13 வயசுலேருந்தே குழந்தைகளுக்கு வீட்டுக்குள்ளே இருக்கும் சின்ன சின்ன பொறுப்புகளை அவங்களுக்கு கொடுத்து பழக்குங்கள்.
வீட்டில் ஏதாவது சிக்கல் வந்து அதை நீங்கள் சமாளிக்கும் பொழுது குழந்தைகளையும் பக்கத்தில் வைத்து அதை அவங்க கவனிக்குமாறு செய்யுங்கள். வீட்டில் ஏதாவது நல்ல நிகழ்ச்சிகள் நடந்தால் அதில் சின்ன சின்ன வேலைகளை குழந்தைகளுக்கு பகிர்ந்து கொடுங்கள். இந்த மாதிரி குடும்பத்திற்குள் இருக்கும் கஷ்டம் நஷ்டம் சந்தோஷங்கிற எல்லா விதமான சூழ்நிலைகளையும் பார்த்து கவனித்து புரிந்து வளரும் குழந்தைகள் பின்னாளில் கண்டிப்பாக குடும்பத்தோடு ஒரு பிணைப்போடு இருப்பார்கள். குடும்ப பொறுப்புகளை புரிந்து செய்து வளர்ந்த குழந்தைகள் பின்னாளில் தன்னம்பிக்கை மிக்கவர்களாகவும் நல்லவர்களாகவும் இருப்பார்கள். கண்டிப்பாக இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். அடுத்து டிப் நம்பர் 4, டீனேஜ் குழந்தைகள் எப்போவுமே ஒரு எக்ஸாம்பிளை வச்சு தான் எதையுமே கற்றுக்குவாங்க. அதனால் பெற்றோர்கள் ஒரு உதாரணமாக இருப்பது மிகவும் முக்கியம். நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு எப்படி இருக்கணும்னு சொல்கிறீங்களோ அதை நீங்கள் ஃபாலோ செய்யணும். நீங்கள் உங்கள் டீனேஜ் குழந்தைகளை எதை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறீங்களோ அதை நீங்களும் செய்யக்கூடாது. எது செஞ்சால் நல்லதுன்னு சொல்கிறீங்களோ அதைய நீங்களும் கண்டிப்பாக செய்யணும். ஏன்னா அவங்க சின்ன குழந்தையிலேருந்து ஃபஸ்ட்டும் முதலாவதாகவும் அதிகமாகவும் பார்த்து வளர்ந்தது உங்களை தான். அவங்க உங்கள் குழந்தைகள், அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதையே தான் உங்கள் குழந்தைகளும் செய்வாங்க. அதனால் நீங்கள் உங்கள் குழந்தைகள் எப்படி இருக்கணும்னு எதிர்பார்க்குறீங்களோ அதை நீங்கள் கடைபிடிப்பதும் மிகவும் அவசியம். நான் டீனேஜ் குழந்தைங்களை ஹேண்டில் பண்ணுவதற்காக சொன்ன ஈஸியான 4 டிப்ஸையும் திரும்பவும் கீவேர்ட்ஸாக சொல்கிறேன். இந்த கீவேர்ட்ஸை எப்போவும் மைண்டில் வச்சுக்கிட்டே டீனேஜ் குழந்தைகளை கையாளுங்கள். டிப் நம்பர் 1, டிஸ்கஷன் அண்ட் கான்வர்சேஷன், கலந்துரையாடல். டிப் நம்பர் 2, சிட் பேக் அண்ட் டாக், குழந்தைகளை உட்கார வைத்து அவர்களுக்கு பின்னாடி நீங்கள் உட்காந்து பேசுங்கள். டிப் நம்பர் 3, ஸ்டாப் ஸ்பூன் ஃபீடிங், கிவ் ஸ்பேஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி, அவர்களுடைய சிந்தனைகளையும் முயற்சிகளையும் தூண்டும் வகையில் பொறுப்புகளை கொடுங்கள். டிப் நம்பர் 4, பி அன் எக்ஸாம்பிள், நீங்களே உங்கள் குழந்தைகளுக்கு உதாரணம். இன்னும் இந்த மாதிரி உங்கள் குடும்ப உறவுகளை பராமரிப்பதற்கு பல நல்ல தகவல்களை தெரிந்து கொள்ள வேண்டுமா? அப்போ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் செஞ்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். அடுத்த வீடியோவில் ஒரு அப்பாவாக அவர்களுடைய குழந்தைகளுக்கு என்னென்ன கற்றுக் கொடுக்க வேண்டும்ங்கிறத பற்றி பார்க்கலாம். நம்ம சேனலில் உடம்பை பற்றியும் ஆரோக்கியமாக வைத்து கொள்வதற்கு தகவல்கள், வீட்டு பொருட்களை பராமரிப்பதற்கான குறிப்புகள், இப்படி பல விஷயங்களை ஒவ்வொரு வீடியோவாக பார்த்துட்ருக்கோம். வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி தொடர்ந்து இருக்கட்டும். வாழ்த்துக்கள். தேங்க்யூ.